ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ஸோம். இன்றைக்கி நாம் எக்ஸ்பைரியான மெடிசின்ஸை ரீயூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஆளுங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ் நம்ம வீட்டில் மீந்து போகும். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய டேப்லெட்ஸ் வாங்குவோம் போது இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் மீந்து போச்சுன்னா அதை நம்ம அப்படி தூக்கி போட்டுருவோம் எக்ஸ்பைரி ஆகிட்டுன்னு. அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி இந்த எக்ஸ்பைரியான டேப்லெட்ஸில் ஒரு 4 டேப்லெட்ஸ் எடுத்து அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம எப்போ க்ளீன் பண்ணாலுமே கொஞ்சம் டேப்லெட்ஸ் தூக்கி போடுற மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதை இந்த பவுட்ரை வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில் கலந்துக்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக டேப்லெட் ஆனதுனால ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய டேப்லெட், ஒரு பெரிய டேப்லெட்டாக இருந்ததுன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்த தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றலாம். இந்த செடிங்கள்னால் பூச்செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. இது மாதிரி டேப்லெட் மட்டும் இல்லை, கேப்சூலாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்க பவுடரை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்க அந்த கவரை வந்து தூக்கி போட்டுடணும். அந்த மாதிரி நம்ம இது கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து செடிங்களுக்கு ஊற்றினோன்னா நல்ல பூ எடுக்கும், பூ மொக்கெல்லாம் நல்லா விட்டு நல்லா வளரும் செடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி செடிங்களை வந்து டேப்லெட்டாக போடுறதா இருந்தால் அப்படி கூட போடலாம். டேப்லெட்டாக போடுறதா இருந்தால் சைடில் வேர் பகுதியில் படாமல் கொஞ்சம் தள்ளி அந்த இது மண்ணை கொஞ்சம் கிளறிட்டு உள்ளே போட்டு விடணும். தண்ணியாக ஊற்றிட்டோன்னா பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா ஈஸியாக அதை வந்து அப் பண்ணிவிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு 15 டேஸ்லலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். செடிங்கள்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. வெயில் டைமில் கூட செடிங்கள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறையா டேப்லெட் மாதிரியே சிரப்பு கூட இருக்கும். நிறைய விட்டமின் சிரப்ஸ் எல்லாம், விட்டமின் சிரப்பு, அயன் சிரப்பெல்லாம் இருக்கும். அது கூட நம்ம இந்த செடிங்களுக்கு ஊற்றலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிரப்பை எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி செடிங்களுக்கு ஊற்றலாம். இதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம், அந்த சிரப்பு வந்து செடிங்களுக்கு நல்லா பயன் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு, என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள். இந்த செடிங்கள்லாம் நான் வந்து 15 டேஸ் முன்னாடி ஊற்றினேன், இப்போ வந்து திருப்பி ஊற்ற போகிறேன். நல்ல பூ எடுத்திருக்கு இதில். இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டேப்லெட்ஸ் இதை வந்து நம்ம செடிங்களுக்கு போட்டோம்னா செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். நிறைய இலைங்க மொட்டுங்கள்லாம் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். வெயில் டைமு கூட அதுங்களுக்கு தேவையான, செடிங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்கும். அதனால் இப்போ நல்லா வளரணும் செடி. இந்த பாருங்கள் செடிங்க, நல்ல முழுக்கெல்லாம் விட்டு நிறைய இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தான் வெறும் தண்ணி ஊற்றினாலும் செடிங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போகிறத தூக்கி போட்டு செடிங்களுக்கு போட்டோன்னா நல்லா வளரும் செடிங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.